வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2 எக்ஸைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். இது எக்ஸைஸ் சம்மோட பார்ட் 1, சரிங்களா? இது வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ யாராவது வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும், சரிங்களா? ஓகே, செகண்ட் சாப்டர் என்ன சாப்டர்? நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சாப்டர். ஸோ அந்த சாப்டர் நான் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கிளியராகவே அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எக்ஸைஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்ட் 31st December 2018. அதாவது நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரெசிப்ட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப் மெம்பர் ஃபீஸ் ரிசீவ்ட் அப்படின்னா அது ரெசிப்ட்ன்னு எழுதிடுவீங்க. அதே மாதிரி சேலரிஸ் பெய்டுனா நான் பெய்டு அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அது பேமெண்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. தென் ரிசீவ்டுன்னு ஒரு டேம் வந்தாலே அது ரெசிப்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிசீவ்டு ஆர் ரிசிப்ட் அப்படின்னு கொடுத்தா அது ரிசீவ்டில் போட்டுருங்க. அதே மாதிரி பெய்டு அப்படின்னு கொடுத்துட்டு, அதே மாதிரி இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேமெண்ட்டை போட்டுருங்க. ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரொம்பவே ஈஸி, நீங்கள் அதை குழப்பிக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் எங்கே வரும்னா ரிசிப்ட் சைட் வரும். ஓப்பனிங் என்ன வரும், 2 balance பிபிடி அப்படின்னு போட்டு கேஷ் அப்படின்னு போடணும். இது எல்லாமே இப்போ எது பேமெண்ட்டு எது ரிசிப்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே ஈஸியாக எடுத்து என்டர் பண்ணி டாலி பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஓப்பனிங் அதாவது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? பாருங்கள், தேர்ட் சம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க, டெபிட் கிரெடிட் போட்டுக்கணும், ரெசிப்ட் ருபீஸ், பேமெண்ட் ருபீஸ். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ, அதாவது கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் பேமெண்ட், ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ பேமெண்ட் எல்லாமே வரும். ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க, எக்ஸப்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன், சரிங்களா? நான் கேஷ் ஐட்டம் மட்டும் இதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. நான் கேஷ் ஐட்டம்னா என்ன அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கலாம், தென் வந்திங்கன்னா டிப்ரிஷியேஷன், தென் ப்ரீபெய்ட், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எது ரெசிப்டோ ரெசிப்ட் சைடு என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் சைடை பேமெண்ட் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிடி 5000 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரிசிப்டாக ரிசிப்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் பேமெண்ட்டில் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் டோட்டல் பண்ணணும். ஸோ இந்த சைடை ஜாஸ்தி வரும். அப்போ 46,000 இங்கே இருக்கிறத லெஸ் பண்ணிங்கன்னா 5000 உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் சிடி அப்படின்னு கிடைக்கும்.